நகை சவுத் இப்டி ஃபஸ்ட் ஃபீவர்ஸ். ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன பெண்ணை கல்யாணம் பண்ணிய தமிழ் நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகர் சுந்தர் சி. இவர் ஏற்கனவே நடிகர் பிரபுவை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் செய்த நடிகை குஷ்புவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் பொன்வண்ணன். இவர் ஏற்கனவே நடிகர் ராஜசேகருடன் விவாகரத்து ஆன நடிகை சரண்யாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் பிரசாந்த். இவர் ஏற்கனவே வேணு பிரசாந்த் என்பவருடன் டிவோர்ஸ் ஆன கிரகலட்சுமி என்பவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் சரத்குமார். இவர் ஏற்கனவே நடிகர் பிரதாப் போத்தனை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் செய்த நடிகை ராதிகாவை தான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகர் ரஞ்சித். இவரும் ஏற்கனவே மேரேஜ் ஆகி விவாகரத்தான நடிகை ராகசுதாவை தான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் சதீஷ். இவர் ஏற்கனவே நடிகர் பார்த்திபனை விவாகரத்து பண்ணிய நடிகை சீதாவை தான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன். இவர் ஏற்கனவே சந்தீப் பாட்டியா என்பவரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் செய்த நடிகை கௌதமியை தான் மூணாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் ஒய்கே சுந்தர். இவர் ஏற்கனவே கன்னட நடிகர் டைகர் பிரபாகருடன் விவாகரத்து ஆன நடிகை அஞ்சுவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு தமிழ் மற்றும் மலையாள நடிகர் திலீப். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன நடிகை காவ்யா மாதவனை தான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நடிகர் மோகன் சர்மா. ஏற்கனவே பாஸ்கர் என்பவருடன் விவாகரத்தான நடிகை லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களது சவுத் 50 FS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.